இந்த வயசுல எல்லாம் நான் எப்படி இருந்தேங்கிறத இப்போ யோசனை பண்ணி பார்க்குறேன். இந்த வயசில் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஸ்லேட்டு தான் கொண்டு போவேன். அந்த ஸ்லேட்டில் எழுதுறதுக்கு ஸ்லேட்டு குச்சின்னு ஒன்று இருக்கான், அதில் கலர் குச்சி, இது கல் குச்சி. அந்த ஸ்லேட்டில் கல் ஸ்லேட்டு, தகர ஸ்லேட்டு. தகர ஸ்லேட்டில் சீக்கிரம் அந்த கருப்பு வந்து அடியாகி போயிடும். கல் ஸ்லேட்டு தான் நல்லா எழுதுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் சீக்கிரம் உடஞ்சி போயிடும். அந்த கல் ஸ்லேட்டு பாதி உடஞ்ச ஸ்லேட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு பாக்கெட்டில் அந்த ஸ்லேட்டு குச்சி எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனான். இந்த வயசில் ஏபிசிடிங் கொப்பியன் தாடி வந்தா வாடி வராட்டி போடி அப்படிமா. எங்கள் டீச்சர் வந்து அப்போ தான் ஆரம்பிக்கும் பாடம். அணில், ஆடு, ஆட்டுக்குட்டி, இலை, ஈக்கல், உரல், ஊசி அப்படின்ட்டு அதை அந்த ஸ்லேட்டில் எழுதி இப்படி பாடம் படித்த காலம் எங்கள் காலம். ஆனால் இன்றைக்கி ஒரு தொலைக்காட்சியினுடைய ஊடகத்தில் கேமராவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த வயதில் குழந்தைகள் வந்திருக்கிறார்கள்னு சொன்னால் குழந்தைகளுடைய அறிவு திறன் இன்றைக்கி எவ்வளவு முன்னேறி இருக்கிறதுங்கிறதுக்கு இந்த தூத்துக்குடியில் இந்த குழந்தைகள் வந்திருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சாட்சி. அதில் எவ்வளவு பெரிய ஆசிரியர்களோட, பேராசிரியர்களோட, கல்லூரி விரிவுரையாளர்களோட அவங்களும் நாங்கள் பேச முடியும்னு வந்திருக்காங்க. சினிமாங்கிறது எப்படி உருவாச்சு? நாடகம், அதிலிருந்து வந்தது தான் சினிமா. நாடகம் எப்படி வந்துச்சு? நடிப்பு. சின்ன பிள்ளையில் நம்ம பிள்ளைகளுக்கு பெரிய சட்டை, அப்பா சட்டையை போட்டுவிட்டு அப்பா மாதிரியே நடந்து காட்டுறாம்மா. ஏன் அவங்க அப்பா மாதிரியே நடந்து வந்து அவங்க அம்மாட்ட வருவேன், ஏன் அப்பா மாதிரியே இருக்கணா, ஆமாம் இவ்வளோ நேரம் நல்லா இருந்தேன், இப்போ தான் குரங்கு மாதிரி இருக்க, போடா சட்டையை கலட்டுறான். அவங்க அப்பா சட்டையை போட்டோன்னா குரங்கு மாதிரி இருக்கேன்னு அவங்க அம்மா திட்டம். அதே மாதிரி சின்ன குழந்தை இங்கே அப்பா மூஞ்சி எப்படி இருக்கும்னு காட்டு அப்படின்னா வேண்டா ஈ அப்படிமா. உடனே அந்த அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், இங்கே பாரு அப்படியே கரடி மாதிரியே காட்டுறான் பாரு, உன் மூஞ்சி கரடி மாதிரி இருக்குன்னு என் பிள்ளைக்கு 6 மாதத்துலே தெரியுது பாருன்னா அவன் வாங்கி இங்கே அம்மா மூஞ்சி எப்படி இருக்கும்னு காட்டு அப்படின்னா அப்படிமா. இது மாதிரி பேய் மாதிரி இருக்குன்ட்டு என் பிள்ளை சொல்லுதுவார், அம்மா மூஞ்சி எப்படி இருக்கான், அப்பா மூஞ்சி எப்படி இருக்கும்ன்ட்டு 6 மாதம் 9 மாதத்துலே நடித்து காட்ட சொல்கிறோம் பிள்ளைகளை. அதனால் பிள்ளைகளை நடிக்க விட்டு பார்க்குறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம்னா அந்த நடிப்பு நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தருது. அதிலேருந்து நாடகத்திலேருந்து வந்தது தான் சினிமா. திரைப்படங்கள் இன்று யாருக்கு பெரிதும் வழிகாட்டுகிறது? குழந்தைகளுக்கா, இளைஞர்களுக்கா, முதியவர்களுக்கா? அதான் தலைப்பு. திரைப்படங்கள் பெரிதும் வழிகாட்டுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களே மாதிரி இளைஞர்களுக்கு தாங்க சார். சார், ஒரு தாயோட கருவில் குழந்தை உருவாயிருக்கும் போதே அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த ஊர் உலகத்தில் யாருமே வச்சிருக்காத பேரா நம்ம பிள்ளைக்கு வைக்கணும்னு சொல்லி அந்த அம்மா அப்பா பல எக்ஸ்பெக்டேஷனோட பேரை வைப்பாங்க சார். அவங்க கல்யாணத்தன்னைக்கு கூட அவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்களான்னு தெரியாது, அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்க சார். அதே சந்தோஷத்தோட தான் எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு வச்சாங்க பாரு ஒரு பேரு, பாசா மலருன்னு. சார், எனக்கு இந்த பேரை வச்சதில் ஒரு வருத்தமும் கிடையாது சார், ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் அப்பா நினச்சிருந்தா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அன்பு, ஆசா, அமலா, கமலா, திரிசா, ரோஜா, பூஜான்னு வச்சிருக்கலாம். இல்லாட்டி பக்தி பரவசத்தில் சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி, பத்திரகாளின்னு கூட வச்சிருக்கலாம். வைக்கலையே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படத்தில் வந்து அண்ணனும் தங்கச்சியும் கூட எந்த அளவுக்கு பாசமாக இருந்தாங்கன்றத படத்தில் தான் நம்ம பார்த்துருக்கோம், நேரில் பார்க்கல. ஆனால் நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணனும் நானும் அந்த படத்தில் வந்ததை விட அட்லீஸ்ட் 1% அதாவது எங்கள் அண்ணன் எம்எல் அதிகமாக பாஸ் வச்சுருக்கேன், நான் எங்கள் அண்ணன் மேலே அதிகமாக பாஸ் வச்சுருக்கேன் சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் ஏகப்பட்ட காம்படிஷன் போவேன் சார். காம்படிஷன் போகும்போது எங்கள் அண்ணன் என்னையை அப்படியே கொண்டு பைக்கில் கொண்டு ட்ராப் பண்ணுவான். நான் சொல்லுவேன், ஏ பஸ்ஸில் போகிறேன்னா அப்படிம்புவேன். அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லுவேன், வேண்டாம் பாப்பா நான் கூட்டு கொண்டு விடுறேம்மான்னு விடுவான். தேவையா விட்டுட்டு நான் உள்ள பேரும் பேசுறதுக்கு பேசிட்டு நல்லா மத்தியானம் சாப்பிட்டுட்டு இத்தனோடு கப்பு கொண்டு வருவேன் சார். அந்த கப்பு வாங்குறதுக்காக எங்கள் அண்ணங்க 8 மணி நேரமாக வெளியே வாசலில் அந்த பைக்லேயே நின்றுட்டு இருப்பா சார். அப்போ பார்த்தேன் சார் எங்கள் அண்ணன் எம்எல்ஏ வச்சுருக்கிற பாசத்தை. நான் நினச்சிட்டேன் எங்கள் பாரு பாசமலர் உனக்கு பேர் வச்சது பெருசு இல்லை, நீ இம்மை எல்லார் மேலேயும் பாசமாக இருக்கணும்னு நினச்சிட்டேன். அது மட்டும் இல்லை சார், 100 கோடி பேர் வாழ்கிற இந்த நாட்டில் அட்லீஸ்ட் 100 பேராவது வாழ்ந்தா இப்படி வாழணுமே அண்ணன் தங்கச்சியான்னு சொல்லி எங்களை பார்த்து அவங்க திருந்தணும்னு ஆசைப்பட்றேங்க சார். 100 பேருக்காவது முன்னோடியே நாங்கள் வாழணும்னு ஆசைப்பட்றோம் சார். சார், இன்றைக்கி இந்த பெரியவங்களை பற்றி பேசினவங்க, சின்னவங்களை பற்றி பேசினவங்களா அவங்கள சொன்ன என்ன சொன்னாங்கன்னா, திரைப்படங்கள் வந்து இளைஞர்களை கெடுக்குதான் காதலை பற்றி சொல்லுவாங்க. எப்போ அதை அந்தந்த வயசில் செய்யணும்ல,
சின்ன பிள்ளைய போய் லவ் பண்ணும் சொல்ல முடியுமா? ஆனா 70 வயசு பெருசா போய் நீ லவ் பண்ணும் சொல்ல முடியுமா? நீ ஒத்துக்கிடுவீங்களா? சின்ன பிள்ளை லவ் பிடிச்சு என்ன சொல்லுவீங்க? இது சின்ன வயசுல இந்த வரத்து வருத, இது வாலிய பிராயத்துல நீ என்ன வரத்து வருமோன்னு சொல்லுவீங்க. ஒரு 70 வயசு தாத்தா லவ் பண்ணா இந்த பெருசு இவ்வளவு வயசான பொருள் இப்படி இருக்கிறார, இவர் வாலிய பிராயத்துல என்னென்ன சேட்டலாம் பண்ணிருப்பாருங்க. அதே நாங்க எங்க ஸ்டேஜ்ல நாங்க லவ் பண்ணோம்னா என்ன சொல்லுவோம்னா, பரவாயில்ல விடுறா, இதெல்லாம் அந்த வயசு தானே, அவ காலம் வர வர சரியா பேருந்து போயிட்டு இருப்போம் சார், இதுதான் சார் பண்ணக்கூடிய வயசு. எங்க பசங்க சும்மா செமையா லவ் பண்ணுவோம் சார், பிள்ளைய பார்த்துட்டான்னு வச்சுக்கோமா, அது அட்டை ஃபிகர் இருந்தாலும் சரி, அம்சமான ஃபிகர் இருந்தாலும் சரி, பொண்ணு வரதை பார்த்தோன்னே மயங்கிடுவான். படிப்பம் ஒரு பாட்டு, மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரை, தினம் தினம் உன்னன் தரிசனம் பெற தவிக்குதென் மனமின் ஆரம்பிப்பான். அது சுடிதாரை போட்டு வந்து வச்சுப்பேன், சுடிதார் அணிந்து வந்து ஸ்வர்க்கமே உன் மீது காதல் வந்ததும்பா, சேலை கட்டிட்டு போனா சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டாம்பா. இங்க நாங்க மட்டும் குறைஞ்சல்கள் கிடையாது, நாங்க என்ன பண்ணுவோம், அவ சரி சரியான கருப்பா கண்ணங்கரையில் கரடி பழைய காதல் பாட்டை பாடிக்கிட்டு இருக்கம்மா, இப்ப ட்ரெண்டே மாறிடுச்சு. ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா, உன்னோடு காதல் சொல்லி நயந்தாரா, அன்பே உன் காதல் சொல்லி அலைந்தாரா, உன்னோடு காதல் கண்டு கலைந்தாரா. இதை பாடுவியா? மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் சொல்றப்பயே மயக்கம் வருதப்பா. நெஞ்சிருக்கும் வரைன்னு ஒரு படம் பாத்தீங்களா சார்? பாத்துருக்கேன். சார் அதுக்கோ காதலை பத்தியே பேச நினைக்க கூடாது இல்ல, எங்களுக்கு காதலை விடவும் தேசம் முக்கியம்னு சொல்லிட்டு உன்னை கூட என்னை தருகின்ற படத்துல அஜித் சார் என்ன பண்றாரு சொன்னா, அப்படியே காதலா தேசமான்னு பார்க்கும்போது தன்னுடைய காதலையை தூக்கி வீசிட்டு தனக்கு தேசம் தான் முக்கியம்னு போறாரு சார். இப்படி எல்லா விதத்திலையும் எங்களுக்கு திரைப்படங்கள் நிறைய விஷயங்களை கத்து தந்திருக்கு. எனவே திரைப்படங்கள் பெரிதும் வழிகட்டுறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்களே மாதிரி இளைஞர்களுக்கு தாங்க சார். டெய்லி வந்து தன்னுடைய மனைவியை அடிச்சு துன்புறுத்தி பயல்களையெல்லாம் போட்டு இம்சை பண்ணியிருக்கேன், ரெண்டு ஆம்பளை பயலுக. அந்த ரெண்டு ஆம்பளை பயலுக பின்னாடி பெரிய ஆளானது பிற்பாடு ஒருத்தன் அவங்க அப்பனை மாதிரி குடியாரன் ஆகிட்டான், இன்னொருத்தன் படித்து பெரிய இன்ஜினியர் ஆகி பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறான். ஊரில் இருக்கவங்களுக்கு பூரா சந்தேகம், தண்ணியை போட்டு குடியார அப்பனுக்கு ரெண்டு பய பிறந்தானே, ஒருத்தன் வந்து இன்ஜினியர் ஆகிட்டான் ஒருத்தன் குடியாரன் ஆகிட்டான், ஏன்டா இப்படி ரெண்டு பேரும், ஒன்று ரெண்டு பேரும் குடியாரன் ஆயிருக்கணும் இல்லாட்டி ரெண்டு பேரும் இன்ஜினியர் ஆயிருக்கணும், ஏன் இப்படி ஆனான்னா, அந்த ரெண்டாவது பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்க அப்பையும் குடிக்கிறத பார்த்துட்டு அதை ரசித்து நம்மளும் இதே மாதிரி குடிக்கணும்னு ஆரம்பித்து சாக்கடையில் படுத்து கிடக்கிறான் வேட்டி அவுத்து போட்டு. பெரிய பையன் அவங்க அப்பா குடிச்சிட்டு வெளியில் ஏற்பட்ட அவமானங்களை பார்த்துட்டு நம்மளும் வாழ்க்கையில் இப்படி அவமானப்படணுமா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட இருந்த பலவீனத்தையே தனக்கு பலமாக மாற்றிக்கொண்டு அவன் இன்ஜினியர் ஆனான். விவாகரத்து ஆகக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும், கணவன் மனைவி எத்தனை வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் வாரத்துக்கு ஒரு முறை 100 மல்லிகைப்பூடி போகணும், 100 அல்வாயோடி வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுத்தேன்னு வைங்க அங்கே விவாகரத்துக்கே வழி கிடையாது, அரை மணி நேரம் பேசணும். அதைத்தான் புது புது அர்த்தங்கள் படத்தில் சொன்னான், வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடிவோட்ட பந்தம் பிரிவென்ற சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடிமீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மலையாளின் நேசம் ஒரு கோடி நெஞ்சம் எனும் வீடை பாடுமே தோடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னே, சுதியோடு லயம் போலவே இணையாக துணையாகும் சம்சார சங்கீதமே.
சுதந்திரம் வாங்கி தந்தது யாரு? மகாத்மா காந்தி. என்ன இளைஞனா முதியோருங்க, என்ன பேசுறிய நீங்க? ஏ, ஒரு அஞ்சு பிள்ளைய பத்தாயா? ஒருத்தன் அஞ்சு பிள்ளையை பத்து படிக்க வச்சான். யாருன்னா வேற யாரும் இல்லை, எங்க அப்பா தான். நாங்கள் அண்ணன் தம்பி அஞ்சு பேரும். நீங்க போனியை பத்திலாம் ஓட்ட சிலைத்தோடி சிலைத்தோடி இதே மாதிரி தான். அந்த சிலைட்டு கூட கிடையாது, ஒத்த சிலைட்டு தான். எங்கள் அஞ்சு பேர் இருக்கும், மாற்றி மாற்றி அழிச்சு அழிச்சு எழுதுவோம். அஞ்சு சிலைட்டையும் தூக்கிட்டு எங்க அப்பா எட்டனா கொடுப்பாரு. கடலை மிட்டாய் வாங்குவான் எங்கள் அண்ணன். ஒத்த கடலை மிட்டாயை வாங்கி எங்கள் அண்ணன் முதல்ல கடிப்பான், ரெண்டாவது நான் தான், எனக்கு அடுத்த கடி கொடுப்பான். அதுக்காக எச்சுக்கலை குடும்பமானு நினச்சிடப்படாது. பாசத்தை பிச்சு பிச்சு கொடுத்த குடும்பம். அப்படி ஒன்றா இருந்தவையா, அந்த ஒன்றா இருந்ததை அழகாக சொன்னான் பாருங்க. அண்ணன் பெரியவன்னா அப்பா இறந்துட்டா அந்த சாணத்தில் அப்பா சாணத்தில் இருக்கவன் யார் தெரியுமா? அண்ணன் இருக்கணும் யா அப்படிங்கிறத அன்பு சகோதரங்கிற படத்தில் ரங்காராவ் அண்ணனாக பாடுவாருங்க. இந்த பாட்டை கேட்டவன் கண்ணீர் சிந்தாமல் இருக்க மாட்டான். இந்த பாட்டை பாடினவனுக்கு நெஞ்சு கொதிக்காமல் இருக்காது. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்திருந்தும் ஒன்னுக்கு ஒன்னாக அன்பாலே இணைந்திருந்தும் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்திருந்தும் ஒன்னுக்கு ஒன்னாக அன்பாலே விளைந்திருந்தும் கண்ணுக்கு கண்ணாக. ராஜதுரை ஒரு நாடகமே நடத்திட்டார். இந்த படத்தை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல காமிச்சிட்டார். அற்புதமான பேச்சு, அருமையான பாட்டு, அருமையான ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் கலந்த ஒரு அற்புதமான கலவை. எஸ் வி ரங்காராவ் பாடின மாதிரியே பாடினார். அதில் ரொம்ப முக்கியமான வரி எதுன்னா, ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமட நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமட ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமட முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்திருந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசம் எதுன்னா அதுதான் சகோதர பாசம்னு சொல்லி அன்பு சகோதரர்கள் படத்தில் முதியவர்களுக்கு பாடினதை ரொம்ப தத்ரூபமாக பாடினார். ஐயா, நாட்டாமைன்னு ஒரு படம் குழந்தைங்களுக்கு வழிகாட்டுச்சுன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு ஒரு வழக்கு, முறைகேடான வழக்கு வருங்கய்யா. எத்தனையோ பேர் சாட்சி சொல்லுவாங்க, ஆனால் அது திருப்தி அளிக்காது அந்த நாட்டாமைக்கு. விஜயகுமார் தான் நாட்டாமையாக இருப்பார். ஆனால் ஒரு சின்ன குழந்தை சொல்லுது, தாத்தா நான் பார்த்தேன் அப்படிங்குது. உடனே அந்த நாட்டாமை கேட்குறாரு, என்றா கண்ணு பார்த்தேன் அப்படின்னு. உடனே அந்த குழந்தை சொல்லுது, அந்த அக்கா அந்த மாமாவை பார்த்து என்னை மோசம் பண்ணிட்டாருன்னு அழுதுகிட்டே ஓடுறாங்க, அதை நான் பார்த்தேன் தாத்தா அப்படின்னு சொல்லுது. அந்த குழந்தை கள்ளக்கவடத்தை வெளிப்படுத்திய அந்த குழந்தை சொன்ன சாட்சியை வச்சு இந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்து நிற்கிறாருங்கய்யா நாட்டாம. இந்த படத்து மூலமாக தான் குறும்புடன் கூடிய தைரியம் கொண்டவர்கள் நாங்கள்னு குழந்தைகள் புரிஞ்சுட்டு இன்னைக்கு இந்த மேடையில் சாதனை புரிஞ்சிட்ருக்காங்க ஐயா. இப்போ சொல்லுங்கள், குழந்தைகளுக்கு திரைப்படம் பெருசாக வழிகாட்டுதா இல்லையான்னு. ஐயா, இப்படி தைரியத்தை எடுத்துக்கிறோம் நாங்கள், அதாவது எங்கள் குழந்தைகள் சமுதாயம். நாளைக்கு ஒரு வழக்கு நடக்க போகுதுன்னு நியூஸ் பேப்பரில் வருது, அதுக்கு ஒரு குழந்தை சாட்சி சொல்ல போகுதுன்னு நியூஸ் பேப்பரில் வருது. ஐயோ, நாட்டாமை படத்தில் மாதிரி நம்மளையும் அந்த குழந்தை உள்ள தள்ளிடுமோன்னு முத நாளே அந்த குழந்தைய கடத்தி கொள்றாங்க ஐயா. இப்படி குழந்தைகளுக்கு எத்தனை கொடுமைகள் நடக்க தெரியுமாங்க ஐயா. இன்னைக்கு குழந்தை தொழிலாளர்கள் படிப்படியாக குறைஞ்சி அனைவருக்கும் கட்டாய கல்வி திட்டம் அறிமுகமாகிற அளவுக்கு குழந்தை தொழிலாளர்கள் ஒழிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் தாங்க ஐயா. ஆனால் அதுக்கு முன்னோடியாக இருந்தது இரண்டு திரைப்படங்கள், இதை உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. இயக்குனர் சிகரம் என்று அழைக்கப்படக்கூடிய கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய படம் உன்னால் முடியும் தம்பி, பார்த்துக்கிங்களாயா நீங்கள்? அந்த படத்துலையும் திருமதி பழனிசாமி அப்படிங்கிற படத்துலையும் பட்டாசு ஆலைகள்லையும் தீப்பெட்டி ஆலைகள்லையும் குழந்தை தொழிலாளர்கள் எப்படிலாம் வதைக்கப்படுறாங்க,
சித்திரவதப்படுத்தப்படுறாங்கிறத அழகா எடுத்து காமிச்சு அந்த படம் மட்டும் வரலன்னா இன்னைக்கு இங்குள்ள எத்தனை குழந்தைகள், குழந்தை பருவத்தை தாண்டி தானங்க இளையோர் பெரியோர் வர முடியும், எத்தனை பேர் மர்ம கும்பல்களால கடத்தப்பட்டு குழந்தை தொழிலாளர் ஆக்கப்பட்டிருப்பாங்கன்னு தெரியலங்கய்யா. இந்த மாதிரி பல படங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டுதுங்கய்யா. ஐயா, ஊனம் ஒரு தடை இல்லைங்கிறத குழந்தைக்கு ஒரு படம் விளக்குச்சுங்க ஐயா. ஆமா, புது புது ராகங்கள்னு ஒரு படம், ஒரு குழந்தை திக்குவாய் குழந்தை, அந்த குழந்தைய பேச வைக்கிறதுக்காகங்க இல்லையா, நல்லா கவனிச்சுக்கோங்க, பேச வைக்கிறதுக்கு இல்ல, அந்த குழந்தைய பாட வைக்கணும்னு முயற்சி பண்ணி கடைசியில அந்த குழந்தை சொல்லி கொடுத்தா குயிலே சிந்து படிக்கும்னு ஒரு பாடலையும் பாடுற காட்சிய அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க ஐயா. அந்த படத்தை பார்த்து, அந்த படத்தை பார்த்து அந்த காலகட்டத்துல பத்திரிகைகளுக்கு விமர்சனம் எழுதாத பெற்றோர்களே இல்லை. அந்த படத்தை பார்த்து என் குழந்தை இன்னைக்கு தன்னோட இசை ஞானத்தை வெளிப்படுத்தி இசைத்துறையில பெரிய அளவில் சாதிச்சுட்டு இருக்கா. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, தலைமுறை தலைமுறையாக பாடகர்கள் உருவாகி கொண்டிருக்கும் இந்த வேளையில் உத்ராங்கிற சிறுமி சின்ன சிறு வயது பாடகிய அறிமுகமான பாட்டிலேயே அழகே அழகேங்கிற பாட்டுல அனைவரும் உள்ளத்தையும் கொள்ளையடித்து தேசிய விருது வாங்கி குழந்தைகள் சமுதாயத்தை உலக அரங்கில உயர்த்தி காமிச்சிருக்கானா, இது குழந்தை சமுதாயத்துக்கு கிடைச்ச வெற்றி இல்லையாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வழிகாட்டு படங்களை காமிக்காம குழந்தைங்க கெட்டு போறாங்க, குழந்தைங்க கெட்டு போறாங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க என்னையா செய்ய முடியும்? கலைஞனுக்கு தேவை பாராட்டு, இளைஞனுக்கு தேவை வழிகாட்டு. அப்ப திரைப்படம் பெரிதும் வழிகாட்டுறது இளைஞர்களுக்கு தான் நான் இங்க பேச வந்திருக்கேன். ஐயா, உங்க முன்னாடி நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மேடையில் நின்று பேசுறேன்னா அதுக்கு மொத முக்கிய காரணம் என் பள்ளியோட தலைமை ஆசிரியை தான் ஐயா. ஐயா, நான் எந்த போட்டிக்கு எப்படி போனாலும் இந்த இடத்துல நீ இப்படி பேசுமா, இது நீ செய்யறது தப்பு, இதை நீ கரெக்ட் பண்ணிட்டா நீ இன்னும் மேலே போலான்னு என்னை இன்றைக்கி இவ்வளோ பெரிய மேடையில் நின்று வச்சு என்னை இன்றைக்கி பேசி அழகு பார்க்குறாங்கன்னா அந்த தலைமை ஆசிரியைக்கு தாங்க அவ்வளோ புகழும் போய் சேரும். அப்படிப்பட்ட தலைமை ஆசிரியையும் அந்த பள்ளிக்கூடத்தையும் நான் கடைசி வரைக்கும் மறக்காமல் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தினது தங்கபச்சானோட பள்ளிக்கூடங்கிற ஒரு திரைப்படம் தாயா, ஒரு திரைப்படம் தாயா. காதல் காதல்னு ஒரு அழகான வார்த்தையை எதுக்குயா கொச்சப்படுத்துறீங்க? அலைகள் ஓய்வதில்லைங்கிற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமும் ஐயா, படம் ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யா. நம்ம கார்த்தி சாரும் ஒரு ஹிந்து மதத்தில் இருந்தவர், நம்ம ராதாமா ஒரு கிறிஸ்டின் மதத்தில் உள்ளவங்க, ரெண்டு பேரும் உயிருக்குயிராக நேசிப்பாங்கய்யா. காதலுக்கு ஊரே எதிர்ப்பாக இருக்கும். காதல்ங்கிறது மதத்தை சார்ந்தது இல்லை, சம்மதங்கிற ஒன்றை சார்ந்தது தாங்கிறத அழகாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க ஐயா. ஐயா, மக்களை சிந்தித்தவர், மக்களுக்காக சிந்தித்தவர், மக்களோடு சிந்தித்தவர், மக்களை சிந்திக்க வைத்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் எங்கள் ஐயா. அன்னைக்கே அண்ணந்தங்கச்சிங்கிற பாசத்தை பாச பறவைங்கிற படத்தில் அழகாக எடுத்து காட்டியிருப்பார் ஐயா. இது மட்டுமாயா, முத்துக்கு முத்தாகங்கிற படம் வந்தது பார்த்தீங்களா ஐயா? ஆ, பார்த்தேம்மா. ஐயா, அருமையான படம். படத்தில் வர்ற நாலாவது பையன் கேரக்டர் அவ்வளோ சீக்கிரம் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. பையன் படித்து நல்ல நிலமையில தான் இருப்பான் சென்னையில், கூடவே இந்த வயசில் வர்ற காதலியோடு இருப்பான். அவன் நினச்சிருந்தா தான் லைஃப் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு அப்போ தன் காதலியோட அங்கேயே அவன் எண்ணமும் செஞ்சு அவளோட அங்கேயே கொடுத்து நடத்திருக்கலாம். ஆனால் அப்பா அம்மா படிப்பறிவு இல்லாதவங்க, தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின தன் தாயையும் தன் தகப்பனையும் வண்டிலையோ கார்லையோ கூட்டு போகணும்னு நினைக்கலையா, ஃப்ளைட்டில் கூட்டிட்டு போகணும்னு நினச்சா அங்கே நிற்கிறாயா எங்கள் இளைஞன்? இந்த மாதிரி திரைப்படம் எங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலையா? சமீபத்தில் வந்ததையா கேடி பில்லா கில்லாடி ரங்காங்கிற திரைப்படம், நம்ம கவிஞர் அழகாக எழுதினார், தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையன்பின் பின்னே, தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையன்பின் பின்னேன்னு. ஐயா, அந்த படத்தில் வர சிவகார்த்திகேயன் தன்னோட வயசு கோளாறுங்கிறதுனால வேலைக்கு போகாமல் அப்பா அம்மா சொல்கிறதே கேட்காம என்னென்னமோ செஞ்சாரியா. ஆனால் தான் தந்தை தனக்காகத்தான் இறந்தார், தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேணும்னு தான் தன் தந்தை இறந்தால், அவர் இல்லாவிட்டாலும் தன்னை ஒரு நல்ல நிலைமையில வச்சுட்டு தான் அவர் இறந்தாருங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்பா ஃபோட்டோ முன்னாடி போய் எழுதுவாரியா, மை டேட் இஸ் மை காடுன்னு. அதை பார்த்த விமானம் எழுதுவார், மை டேட் இஸ் மை ஹீரோன்னு. இன்னைக்கு அவனுக்கு நேர்ந்த ஒரு நிலைமை தான் என் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நேர்ந்தது. நான் இன்னைக்கு போய் இவ்வளோ வெற்றிகரமாக உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் என் தந்தையும் இருக்காங்க ஐயா. என் நோட்டை திறந்து இன்னைக்கு நான் ப்ளஸ்ஸும் போட மாட்டேன், ஊவும் போட மாட்டேன், மை டேட் இஸ் மை ஹீரோன்னு என்னை எழுத வச்சது அந்த திரைப்படம் தான் ஐயா.
என்ன மாதிரி இருக்கிற எனக்கே இவ்வளோ திரைப்படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா, என்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு இளைஞனுக்கும் கண்டிப்பாக திரைப்படம் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் ஏன் இருக்கும். இப்படி தாங்க திரைப்படம் எங்கள் இளைஞர்களோட வாழ்க்கையில் அன்பை வளர்த்து கொண்டு அறிவை பெருக்கிக் கொண்டு இறக்கத்தான் பிறந்தோம், இறக்கத்தோடு இருப்போம், ஈட்டிய பொருளை இனிமையோருக்கு கொடுத்து உறுதியான உழைப்பை கொண்டு திறமைக்கேற்ற ஊதியம் அளித்து என்ன நடந்தாலும் ஏழையானாலும் ஐயம் இருந்தாலும் ஒற்றுமை இழந்தாலும் ஓய்வின்றி உழைக்கும் இளைஞர்களுக்கு தான் இந்த திரைப்படம் வழிகாட்டுதுன்னு ஆணித்தரமாக சொல்லி பொன்னான வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.